புகாரி ஹதீஸ்ல ஒரு விளக்கம் வேணும். நம்பர் 1801 அது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, நீங்க ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க, பிரயாணம் முடிஞ்சு வரும் பொழுது இரவு நேரமா இருந்தா தங்கள் இல்லத்திற்கு செல்லாதீர்கள், அடுத்த நாள் விடிஞ்ச பிறகு நீங்க செல்லுங்கள் சொல்லிக்கிறாங்க. இது நம்ம எப்படி விளங்கிக்கிறது? ஒரு தேவையான நடைமுறை சார்ந்த கேள்விதான் கேக்குறாங்க. ஹதீஸ்ல வருது, அவங்க சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. என்னன்னா, பயணத்திலிருந்து வீடு திரும்ப கூடியவங்க இரவு நேரத்துல திடுதிருப்பென்று வீட்டுக்கு போயிடாதீங்க, தகவல் தெரிவிச்சு நாங்க வர்றோன்ற செய்தியை முன்கூட்டி அறிவிச்சு அதற்கு பிறகு பகல் நேரத்துல போய் சேருங்கன்றது மாதிரி ஒரு ஹதீஸ் ஒன்னு வருது. அப்ப இப்ப நாம சாதாரணமா டக்குன்னு ஒண்ணும் சொல்லாம போயிடுறோமே, போறது தப்பா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி எதுக்காக வேண்டி இதை சொல்றாங்கன்றத அந்த ஹதீஸ் மாதிரி வேறொரு இடத்துல ஒரு ஹதீஸ் வருகிறது, அதுல அதற்கான விளக்கம் வருகிறது. அதுல என்ன வருகிறது, அந்த காலத்தில் உள்ள பயணங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம செய்யற பயணம் மாதிரி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பயணமா? இன்னைக்கு நாம ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்திருப்போம், 3 மணி நேரத்துல போயிட்டு திரும்ப வந்திருப்போம், 200-300 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருப்போம், ஒரு அரை நாள் கூட ஆகாது, போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துருவோம். ஆனா நபீன் நாயத்தினுடைய காலத்துல பயணம் என்று சொன்னால் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதான் பயணம். அந்த ஊர்ல வியாபாரத்துக்காண்டி போவாங்க, இன்னும் பிற தொழில் துறைகளுக்காண்டி போவாங்க. பெரும்பாலும் இந்த சொந்த பந்தங்களை பாக்குறதுங்கிற அந்த தேவைகள் அந்த காலத்துல இருக்காது. ஏன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரே ஊர்ல தான் இருப்பாங்க. இன்னைக்கு தானே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கட்டி கொடுக்கறதுதான் இருக்குது, மகளை அங்க கட்டி கொடுத்துருக்கிறேன், அங்க இருந்து பொண்ணு எடுத்திருக்கிறேன். அந்த காலத்துல அந்த பஞ்சாயத்து அது வெளியூர்ல இருந்து பொண்ணு எடுத்தா முடிஞ்சு போச்சு, ஆயுசுக்கும் திரும்ப அந்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுரும். அந்த ஊருக்குள்ள குடும்பத்துக்குள்ள குளத்துக்குள்ள அப்படியேதான் பொன் கொடுக்கல் வாங்கல் உறவு ரத்தபந்தம் எல்லாமே ஒரே ஏரியாலதான் இருப்பாங்க. அப்ப பயணம் என்று அவர்கள் புறப்பட்டால், குறைந்தது ஒரு போருக்காக புறப்பட்டாலும் சரி, ஒரு வியாபாரத்துக்காக புறப்பட்டாலும் சரி, 20 நாள் பயணம் பண்ணுவாங்க, 25 நாள் பண்ணுவாங்க, 30 நாள் பண்ணுவாங்க, 2 மாசம் பண்ணுவாங்க, 3 மாசம் பண்ணுவாங்க. இதுதான் சாதாரணமாக பயணத்தினுடைய நாட்களாக இருந்துச்சு. இது மாதிரி நீண்ட நெடு நாட்கள் பயணத்துல போகும்பொழுது போயிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்துல கணவன் வந்து தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது தன்னுடைய அவன் வந்து ஆசைப்படுகிற விதத்துல அவனது மனைவி இருக்கும். ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு வரும்போது ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஒரு 2-3 மாசம் கழிச்சு சந்திக்கும் போது, இப்ப நம்ம சாதாரணமா எடுத்துக்கோமே, வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, அவங்கள எடுத்துக்கங்க, முறைப்படி தகவல் தெரிவிச்சுட்டு வர்றாங்கல்ல, வரும்பொழுது வீட்டுல இருக்கிற மனைவிமார் தங்களை எப்படி அதுக்காண்டி தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கணவன் வர்றாரு, அவரை சந்திக்க போகிறோம், வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துற விதத்துல தன்னை எப்படி எல்லாம் அலங்கரித்துக் கொள்ளணுமோ, தன்னுடைய உடலை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணுமோ, தன்னுடைய மறைவிடத்தினுடைய முடிகளை எல்லாம் எப்படி நீக்கிக் கொள்ளணுமோ, அது மாதிரி எல்லா வேலைகளையும் முடித்து வைத்து ஒரு அவரை சந்தோஷமாக சந்திக்கிற விதத்துல தயாராகிறாங்களே, இந்த தயாரிப்புக்காகத்தான் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்ல சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் விளக்குகிறது, அது மாதிரி நீங்கள் தகவல் தெரிவித்து விட்டு சென்றால் அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களின் முடிகளை எல்லாம் நீக்கி தம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். திடுதிருப்புன்னு போய் நிக்கிறத விட முதல்ல தகவல் சொல்லிட்டு இத்தனாம் தேதி போறோம், இத்தனாம் தேதி வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு முறையா நீங்க போய் சேர்ந்தால் அது அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த சட்டத்தை சொல்வதாக வேறொரு முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல விளக்கம் தர்றாங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. என்ன நோக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு என்பதை பார்த்து தான் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் வந்து இரவுல போகாதீங்கன்னு சொன்னாங்க, அதனால போகக்கூடாதுன்னு மொட்டையை சொல்லக்கூடாது. எதனால சொன்னாங்க, இரவு நேரத்துல போறதுனால தகவல் கிடைக்காம போயிடும், தூக்கத்துல இருப்பாங்க, தூக்கம் முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறது போது முறையாக கணவரை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இல்லாம போயிடக்கூடாது. இந்த சந்தோஷத்தை மையப்படுத்தி தான் ரசூலுல்லாஹ் இரவை தவிர்க்க சொல்றாங்க. சந்தோஷத்தை மையப்படுத்தி தான் தகவல் தெரிவிக்கணுங்கிற அந்த கட்டளையை ரசூலுல்லாஹ் பிறப்பிக்கிறாங்க. அந்த காரணம் எங்கெல்லாம் பொருந்துமோ அப்படிப்பட்ட பயணத்துல அது மாதிரி நீங்க போகணும். அந்த காரணம் எங்கெல்லாம் பொருந்தும், 1 மாத காலம், 2 மாத காலம் நீங்க பயணப்படக்கூடிய நேரத்துல எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சகோதரர்கள் அவங்களுடைய பயணத்துல எல்லாம் அந்த காரணம் இருக்கும். அந்த காரணம் எங்க இருக்குதோ அங்க இந்த கட்டளை பின்பற்றுங்க, அந்த காரணம் எங்க இல்லையோ அங்க பின்பற்ற தேவையில்லை. இது மாதிரி நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல காரண காரியத்தோடு சொல்லப்பட்ட செய்திகள் இருக்கு. உதாரணமா இன்னைக்கு இரவு பத்தி இன்னொன்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா விளக்குகளை அணைச்சிட்டு படுங்க, இரவுல நீங்க தூங்கும் பொழுது விளக்குகளை அணைத்து விட்டு படுங்கள். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்,
வீட்டுல ஒரு 10 12 டியூப்லைட் விளக்கு அதெல்லாம் இருந்தா கூட அதுல பெரும்பாலும் லைட் அணைச்சி விட்டு மெனக்கெட்டு ஒரு லைட்டை போட்டுட்டு படுவோம். படுக்கிறமா இல்லையா? நைட்ல தூங்குறதுக்காக வேண்டிய நைட் லாம்ப்னு வாங்கி போட்டு அந்த அதை போட்டு விடுன்னு லைட்டை போட்டுட்டு படுக்கிறோம். இது குற்றமா? ரசூலுல்லாஹ் நைட்ல லைட் அமத்திட்டு படுனாங்கள, நாம போட்டுட்டு படுக்கிறோமே, சரியா தப்பானா? சரிதான். ஏன்? அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொன்னாங்க, நீ விளக்க அணைக்காம படுத்தனா எலி வந்து உன் விளக்க இழுத்துட்டு போய் கூரையில போட்டு கூரை தீப்பிடிச்சிடும், அதுக்காக வேண்டி நீ விளக்க அணைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம விளக்க எலி வந்து இழுக்க போதா? நைட் லேம்ப எலி வந்து இழுத்துட்டு போய், அல்லது பூனை வந்து இழுத்துட்டு போய் நம்ம வீட்டுல கொண்டு போய் போட்டு வீடு தீப்பிடிக்க போதா? இல்ல. அந்த காரணம் எங்க இல்லையோ அங்க அந்த காரியத்தை செயல்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி இது மாதிரி இந்த பயணத்திற்கான காரணங்கள் நீண்ட நெடுங்க நாட்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த காரணம் இருக்கிறது, அவர்கள் அந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும். சாதாரணமா ஒரு அரை நாள், ஒரு நாள், ஒன்றரை நாள் இப்படி போயிட்டு வரவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டளை நமக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை, தேவையில்லை.